சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் இர்ஃபான் முகமது அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு சீரியல், அதாவது கனாக்கானும் கலங்கள் சீரியல் மூலமா தான் அறிமுகமானாரு. அடுத்ததா நிறைய திரைப்படங்கள் நடிச்சாரு. அண்ட் சரவணன் மீனாட்சி செகண்ட் சீசன் வந்தப்போ இவர் தான் ஹீரோவாவே இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அவர் எடுத்த சில தவறான முடிவுகளால இப்போ அவருடைய பிலிம் கெரியர் டோட்டலாவே வேற மாதிரி, அவர் நினைச்சது மாதிரி இல்லாம வேற மாதிரி மாறி போயிருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவர் என்ன பண்ணிருக்காரு, மேலும் அவருடைய பர்சனல் லைஃப் மற்றும் பிலிம் கெரியர் இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் இர்ஃபான் அவர்களுடைய ஃபுல் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னா இர்ஃபான் முகமது. 1989 வருடம் ஜனவரி 29 பிறந்திருக்காரு, திருநெல்வேலியில பிறந்திருக்காரு. சோ இவருக்கு பிலிம்ல நடிக்கணும், பெரிய ஹீரோவா வரணும் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு நீண்ட நாள் ஆசையா இருந்திருக்கு. அதுக்காக சென்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய இடங்கள்ல ஏறி இறங்கி அப்படி இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் ஒரு சின்ன மெர்க்குரி பூக்கள் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரோல் தான் இவருக்கு கிடைச்சது. தன்னுடைய செலவுக்காக அந்த ஒரு நாள் ஏர்னிங்ஸ்க்காக அவரு ஹோட்டல்ல சர்வரா கூட வேலை பார்த்திருக்காராம். அவ்வளோ கஷ்டப்பட்டுதான் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சுதான் அவருக்கு இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அவரு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே கொஞ்சமா படிப்படியா முன்னேறிதான் கனாக்கானும் காலங்கள்ல வினித் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. சின்ன திரையில பண்ணணும் அப்படின்றதுல இவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாதாம். இவருக்கு பிக் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்றது ஆசை, பட் தன்னுடைய செலவுக்காக தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வினித் அப்படின்ற கேரக்டர்ல இந்த சீரியல் பண்ண அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த சீரியல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்க கொடுத்தது. குறிப்பா ஃபீமேல் ஃபேன்ஸ் இவருக்கு அதிகமாக ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறமா மறுபடியும் திரைப்படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. இவருக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு பட்டாளம் அப்படின்ற திரைப்படம். இதுவும் அப்படியே கனாக்கானும் காலங்கள் பீப்புள் அப்படியே இதுலயும் இருப்பாங்க. சோ அப்படியே மிங்கிள் ஆகி ரொம்பவே சூப்பரா இந்த படமும் வந்திருக்கும். சோ பட்டாளம், அதுக்கப்புறமா எப்படி மனசுக்குள் வந்தாய், சுண்டாட்டம், இது போன்ற திரைப்படங்கள் நடிச்சாரு. பட் இந்த திரைப்படங்கள்ல பட்டாளம் படத்தை தவிர மத்த எதுவுமே அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ கொடுக்கல. அகெயின் சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாரு சரவணன் மீனாட்சி. இந்த சீரியல்ல அதாவது செந்தில் ஸ்ரீஜாக்கு அப்புறமா வந்த ஜோடி இர்ஃபான் மற்றும் மகாலட்சுமி, இவங்களை வச்சுதான் இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே சூப்பராவும் இந்த சீரியல் ரன் ஆச்சு. ஆனா இந்த சீரியல்ல இருந்து பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் எனக்கு சீரியல்ல நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி எனக்கு பிலிம் தான் முக்கியம் அப்படின்னு பெரிய திரையில ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. திரைப்படத்திலயும் அவருக்கு கேரக்டர் கிடைச்சது, அதாவது எதிர்வீச்சு அப்படின்ற திரைப்படம், கோல், ரூ, பொங்கியழு மற்றும் ஆகம், இந்த திரைப்படங்கள்லாம் நடிச்சாரு. பட் அந்த அளவுக்கு அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இந்த திரைப்படம் மூலமா கிடைக்கல. இந்த திரைப்படம் லாஸ்டா அவர் நடிச்சு வந்த அந்த ஆகம் திரைப்படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில தள்ளப்பட்டாரு. வாய்ப்புகள் கிடைக்காம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இவர் சிவகார்த்திகேயன் ரெண்டுமே ஒரே நேரத்துலதான் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், ஆனா சிவகார்த்திகேயன் வேற லெவல்ல ஒரு சீரியல்ல இருந்து திரைப்படத்துல போய் ஹீரோவா நடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா அதை ஃபர்ஸ்ட் டைமா பிரேக் பண்ணதே சிவகார்த்திகேயன் தான். இப்ப அவரு வேற லெவல்ல போயிட்டாரு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஈஸி கிடையாது. சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிட்டாரு, அதனால அவர் பல பலப்பா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஆனா அவரை மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நானும் ஒருத்தன் தான். எங்களுக்கு தான் தெரியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்று. கிட்டத்தட்ட ஒரு பிரசவ மாதிரி தான் எங்க எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பல இன்டர்வியூஸ்ல இதை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் இப்ப கோடியில சம்பளம் வாங்குறாரு, நாங்க எங்க நிக்கிறோம் பாருங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியும் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. சோ கடைசியா இர்ஃபான் அவர்கள் சேரன் அவர்களுடைய ராஜாவுக்கு செக் இந்த திரைப்படத்துல தான் கடைசியா நடிச்சிருக்காரு. இவருக்கு சீரியல்கள்ல, ரியாலிட்டி ஷோஸ்ல, அதாவது டெலிவிஷன்ல நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அதுவும் மெயின் லீட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனா இவருக்கு பிக் ஸ்கிரீன்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையினால டெலிவிஷன்ல கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் அவரு உதவி தள்ளிட்டாரு. கடைசியில இப்போ டெலிவிஷனுக்கும் போக முடியாம திரைப்படத்திலயும் சரியான வாய்ப்புகள் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா தான் இப்ப வரைக்கும் இர்ஃபான் அவர்கள் இருக்காங்க. இர்ஃபான் அவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய இந்த மாதிரி ஆக்டர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆதி அவர்கள், அதாவது கார்த்திகை கூட சொல்லலாம். திரைப்படத்துல நல்ல ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில அவருக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ் அவர் விட்டுட்டு திரைப்படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால கடைசியில எந்த வாய்ப்புமே இல்லாம இப்ப அவரும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ வியூவர்ஸ், இந்த சீரியல் அதுக்கப்புறம் பிலிம் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் அந்த காலத்துல வேணா இருக்கலாம், ஆனா இப்போ அது எல்லாமே மாறி
பிலிம் ஆக்டர் விட டெலிவிஷன் ஆக்டர்ஸ் தான் ரொம்பவே சீக்கிரத்துல அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. சீக்கிரத்துல அவங்களுக்கான ஒரு முன்னேற்றம் அந்த புகழ் அவங்களுக்கு கிடைக்குது. இர்ஃபான் அவர்கள் சரவணன் மீனாட்சியை மிஸ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத கண்டிப்பா அவர் ரியலைஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்சுதான் ரியோவா இருக்கட்டும் இல்ல வேட்டையனா நடிச்ச கவினா இருக்கட்டும் இப்ப அவங்க வேற லெவல்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பிலிம்லயே அவங்க என்ட்ரி கொடுத்து சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. சோ இர்ஃபான் அவர்கள் அவங்க எடுத்த ஒரு ராங் டிசிஷனால அவங்களுடைய லைஃபே இப்ப அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம வேற மாதிரி திசை மாறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். சோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.